அண்ணன் வந்தாங்க இல்லையா? ஆமாடா, அவரு நகைச்சுவை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இங்க எப்படியாவது சிரிக்கணும், பயங்கர ஜாலியா இருக்கும் நினைச்சு வந்திருக்காருல்ல. அவரை சிரிக்க வைக்கணும் அப்படின்னா என் தம்பி மதுரை முத்து தான். அப்ப இருந்து போறீங்க மேடையில் பேசுறப்ப ரொம்ப யோசிச்சு கவனமா பேச வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல. ஏன்னா நான் ஒரு தடவை பேசிக்கிறும் போது மீசில் கறியிருச்சு, ஏன்னா அனல் பிறக்க பேசுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு பசங்கிட்டே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. கோவலன்னு எழுதணும், கேவலன்னு எழுதி வாத்தியார் சட்டையை பிடிச்சார். எங்கடா துணக்கால, உடனே சமாளித்தேன். என்ன சார், நான் ஒன்றும் தப்பா போடல சார், ரைட்டாக தான் சார். ஏய், கோவலனை கேவலன் போட்டுக்க, தப்பா போடணும்னு வேறு சமாளிக்கிற சார். அவன் கண்ணை இருக்கும்போது மாதவியை தேடி போனான், அதை அவன் காலை ஒடிச்சு திருவிளையாடல் புராணம் நடத்திட்டாரு. மறுநாள் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆரம்பிச்சாச்சு கிளாஸு. கேட்குறார், அந்த திருவிளையாடல் புராணத்தில் விநாயகரோட அப்பா பேர் என்ன சொல்பா சுரேஷ்? அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், திருவிளையாடல் படம், அதுலேருந்து அடிப்போம் சொல்லி சிவாஜின்ட்டான். குச்சி வச்சு அடிக்க போறாரு, குச்சியை பிடிச்சிட்டான். நேருவ மரியாதை எல்லாம் எப்படி சொல்கிறோம், நேருஜி. காந்திய மரியாதை எப்படி சொல்கிறோம், காந்திஜி. சிவன், சிவாவோட அப்பா சிவாஜி, சிவாஜி, அவ்வளோதான். அந்த வார்த்தையை சட்டையை மூணாக கழிச்சுட்டு முச்சந்தில் படுத்து கிடந்திருக்கார். ஏன்னா இவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சார்ட்டப் எப்படின்னா என்ன தமிழ் பேசினா இது பண்ணுறாங்க அப்படி சொல்லக்கூடாது. தம்பி எல்கேஜி படிக்கிற, கான்வென்டில் படிக்கிற, இனிமேல் உனக்கு யூரின் வந்துச்சுன்னா விசில் அடிக்க போறேன்னு சொல், நான் புரிஞ்சுக்கிடுவேன் சரியா சார், விசில் அடிக்க போகிறேன். அந்த இருக்கு ரெஸ்ட் ரூம் போய் அடிச்சுக்கோ முடிஞ்சு. அன்னைக்கு சாயந்தரம் அவங்க பாட்டி பக்கத்தில் படுத்திருக்கான். பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி விசில் அடிக்க போகிறேன் அப்படின்னு. இல்லை எல்லாம் தூங்குறாங்க, விசில் அடிச்சு எந்திரிச்சிருவாங்க, நீ மெதுவை என் காதில் வந்து அடிப்பா அப்படின்னு. நீ பாருங்க, ஹாஸ்பிட்டலில் சொல்கிறோம் சிரமமான இடம்னு சொல்லி, அதுக்குள்ளே நகைச்சு இருக்கு சார். செக் பண்ணிட்டு உங்கள் கிட்னியில் கல் இருக்கு தம்பி, எடுக்கணும். எடுத்துறாங்க டாக்டர், எடுத்துறாங்க. ஏன், அது என் ராசிக்கு இல்லை, அதை எடுத்துக்கிட்டு. அதுக்கடுத்து நான் ரேஷ்மா புரிஞ்சிருக்கிறேன், இல்லை குத்து மாதிரி பேசிக்கிறேன், புரியுதா? அது வரைக்கும் சந்தோஷமா. இந்த நகைச்சுவை இருக்கிற ஆளுக்கெல்லாம் அந்த தலைவரானக்கான தகுதி வரும் அப்படின்னா. ஒரு தடவை ஒரு மின்கம்பத்தில் உட்காந்துட்டு ஒருத்தன் காமராஜர் ஐயா வரும்போது, காமராஜர் வாழ்க வாழ்க வாழ்க, அவர் அங்கிருந்து நான் வாழ்ந்துட்டா நீ செத்து வக்கீல் அறிஞ்சுவான். அவர் நகைச்சுவை பண்ணியிருக்காரு சார் எல்லாருக்கும். ஆனால் நீங்க ஒரு நகைச்சுவையான சம்பவங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா தென்கட்சி சாமிநாதன், நான் ஒரு கூட்டத்தில் பேசினோம். அப்ப அந்த மேடையில் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கிராமத்துக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட கேட்டால், நான் எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டோம் போகிறோம். வின்சன் சர்ச்சில் இருக்கார்ல, அவர் காலையில் போயிட்டுருக்காரு ஒரு படக்கடை. அந்த படக்கடையில் பார்த்தா அவர் படம் மட்டும் மாட்டிருக்குது. அங்கே போய் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டு கூப்பிட்டு சொல்கிறாரு, இதே மற்ற தலைவர்கள் படங்களையும் மாட்டுப்பா அப்படின்னு. எல்லா தலைவர் படமும் தான் அங்கே மாட்டியிருந்தேன், அதெல்லாம் விற்று போச்சுன்னு இருக்கான். ஆப்ராம்லிங்க வீட்டில் அவர் நண்பர் பார்க்க வர்றார் வீட்டுக்கு. வரும்போது ஆப்ராம்லிங்கன் இல்லை, கதவு சாத்திருக்கு, கழுத அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். இவர் நேரம் அந்த நண்பர் வீட்டுக்கு ஆப்ராம்லிங்கன் வந்துட்டார். வந்தோடனே எப்படி கண்டுபிடிச்சாப்புண்ணா, அதை என் கதவில் உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு வந்துருக்கீங்க, எவ்வளவோ இருக்கு அந்த கொஞ்சம் தான் சொல்கிறேன். அன்னை வந்து வீரியமாக மட்டும் பேச மாட்டார், எங்களால் நகைச்சியும் முடிய முடியும். அதனால் எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம் என்ன, எல்லாம் சிரிச்சாங்க, எனக்கு ஆச்சரியம் கிடையாது. சுருத்திகா அடிக்கடி சிரிச்சியே, உனக்கு உண்மையிலே புரிஞ்சா? அண்ணே பின்னலனே ஏன்னா புரியாது, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரித்தேன். ஐயா ராமரையா சிரிச்சிட்டாரு, நன்றி வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் வந்ததில் ரொம்ப அண்ணனே நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒருத்தர் அஞ்சு மணிக்கு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு அழைப்பு எடுக்கிற இது பண்ணுறான், யாரோ ரொம்ப அவசரமாக தான் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் எடுக்கிறேன். எங்கே என் சிரிப்பை வச்சு கண்டுபிடிங்க யார் என்னோட. இன்னைக்கு இன்றைக்கி பொழுது என்னடா நமக்கு இப்படி விரும்பிடுச்சு, நினச்சிட்டாங்க சிரிப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் யாருன்னு. அவ்வளோதான் இப்போ நீங்கள், அவ்வளோதான். ஆ என்ன, உங்கள் வீட்டில் ஒரு வாரம் உங்கள் கூட இருந்திருக்கேன், ஒரு வாரம் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஓ, இவனுக்கு சாப்பாடு போட்டதான் தப்பாக போச்சு பண்ணுறது. கடைசி வரைக்கும் அவன் பேரையும் சொல்ல ஒன்றும் சொல்லலை, நான் துண்டிச்சு விட்டேன். அதை நீங்கள் சொல்லுவீங்க, வாழ்க்கையில் நம்மளை சுற்றியே நிறைய நகைச்சுவை இருக்குது அப்படின்னு. இல்லை என்னோட பேசிட்டு இருக்கும்போது பாலா ஒரு திடீர்னு ஒரு இதை அடிச்சு விட்டார், எனக்கு இல்லை நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட பேசும்போது என் யூரின் ஃபாரின் போயிருந்தேன், ஞாபகம் இருக்கா பாலாஜி? ஆ, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க் யூ சோ மச் சார்.